ஹலோ குழந்தைகளா, நல்லா படிக்கிறீங்களா? எல்லாரும் ஆர்வமாக பயாலஜி கிளாஸ்க்கு வந்துட்டீங்களா? நம்ம இப்போ அடுத்த ஒரு பகுதி, இல்லை யூனிட் 5, தடுப்பாற்றலின் பாதுகாவலர். இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிட்ருக்கோம், நல்லா தெரிஞ்சிட்ருக்கோம். எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க, அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா, நிறைய பேர்த்துக்கு மருத்துவத்துறையிலெல்லாம் வேலை செய்யணும், நம்ம ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும்னு ஆசை இருக்கும். சிலவங்களுக்கு இந்த மருத்துவத்துறையிலேயே சம்மந்தப்பட்ட லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், நர்சிங்கு மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு வேலைகள். இல்லையா, தொண்டு, மக்கள் தொண்டு. இல்லையா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. இது மாதிரி நீங்கள் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகள்லையெல்லாம் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது இந்த பாடங்கிறது ஒரு என்னது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே என் குழந்தைங்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்த போது கூட சிலப்போ சொல்லியிருக்கலாம், ஒரு 10ஆம் கிளாஸ் பயாலஜி, ஹைஸ்கூல் பயாலஜி முடிஞ்சதுனாலே நம்ம ஒரு பாதி டாக்டர் தான். ஏன்னா ஓரளவுக்கு பின்ன, அதுக்கப்புறம் நம்ம இப்போல்லாம் நெட்டு வசதி எல்லாம் இருக்குது, நம்ம சர்ச் பண்ணால், கூகுள் எல்லாம் நம்ம பண்ணால், விக்கிபீடியா போனாலாம் நம்மளுடைய அறிவை வளர்த்தி கொள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே நாளைய நம்மளை நம்பிட்டு தான், உங்களை நம்பி தான் நாளைய வருங்காலம் இருக்கிறது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கோவிட் காலகட்டத்தில்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளவு மருத்துவ வசதி இருந்துட்டாக்கும் நம்மளை ஒரு நோயணும் இவ்வளவு படாத பாடுபடுத்தி நம்மளைய வந்து வீட்டில் உட்கார வச்சுது. இல்லையா, எத்தனையோ பேருக்கு கஷ்டம், நிறைய நஷ்டம், பொருளாதார நஷ்டம், உலகம் முழுவதுமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சமயம். இல்லையா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சமயம். இல்லையா, இனி நம்ம நேரத்திலேயே ஜெனரலாக, அதாவது பொதுவான பாதுகாப்பு அமைப்பு, குறிப்பிட்ட பாதுகாப்பு அமைப்பு, நிறைய செக்ஷன்ஸ் நம்ம படித்தாச்சு. இல்லையா, இனி ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகளெல்லாம் படித்தோம். ரத்தம் உறைதல், காயம் குணமடைதல், இல்லையா, இது மாதிரி வீக்க எதிர்வினை, ஃபேகோசைட்டாசிஸ் மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் படித்தோம். அது மாதிரி அதிக உயர்ந்த வெப்பநிலை, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய டெக்னிக்ஸ், நம்ம பாடி வந்து நம்மளுடைய மனித உடல் வந்து அந்த தடுப்பாற்றலுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மத்தில் ஒன்றான ரத்தம் எவ்வாறு இந்த தடுப்பாற்றலை ஏற்படுத்துகிறதுங்கிறத படித்தோம். நீ அடுத்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா, நிணநீரும் தடுப்பாற்றல். நம்ம நிணநீரை பற்றி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே டீட்டெயிலாக படிச்சிருக்கிறோம். நிணநீர் என்பது இல்லையா, திசு திரவம் எவ்வாறு ஊர்ந்து வருகிறது, செல்லினுடைய இடுக்குகள் எல்லாம் இரத்த தந்துகிகளில் இருந்து எவ்வாறு இரத்த தந்துகி சுவர் வழியாக திசு திரவம் செல் இடைவெளிக்கு ஊர்ந்து வருகிறது, அந்த ஊர்ந்து வரக்கூடியது தான் திசு திரவம். அந்த திசு திரவம் எவ்வாறு உணவையும் ஆக்சிஜனையும் செல்லுக்குள்ளே கொடுக்குது, அதே மாதிரி செல்லுக்குள்ளேருந்து கழிவு பொருளான கார்பன் டை ஆக்சைடையும் கழிவு பொருட்களையும் திசு திரவம் எவ்வாறு மீண்டும் இரத்தத்திற்கு கொடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டுண்டு. அதே மாதிரி இந்த திசு திரவம் எல்லாமே சேர்ந்தது தான் நிணநீர் மண்டலம்ங்கிறது படிச்சுட்டுண்டு. நிணநீர் முடிச்சுக்கள் எங்கெல்லாம் இருக்குது இல்லையா, நிணநீர் குழாய்கள், மண்ணீரல், நிணநீர் முடிச்சு, இது மாதிரி இந்த நிணநீர் மண்டலத்தை நம்ம ஏற்கனவே 9ஆம் கிளாஸில் டீட்டெயிலாக படிச்சுட்டுண்டு. இல்லையா, அப்போது இரத்தத்திலிருந்து ஊறி வரக்கூடிய ஒரு நீர்மம் தான் நிணநீர் என்பது. இந்த இரத்தத்திலிருந்து ஊறி வரக்கூடிய இந்த நிணநீர் என்ற நீர்மமானது மீண்டும் இரத்தத்திற்கே உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. இப்போ இரத்தத்திலிருந்து உருவாகக்கூடிய இந்த நிணநீரில் தாராளமாக வெள்ளை இரத்த அணுக்கள் இருக்கின்றன. இந்த வெள்ளை இரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லா வெள்ளை இரத்தங்களும் துரிதமாக வேலை செய்யக்கூடிய நிணநீரில் அமைப்பு இருக்குது. அதனாலேயே என்னது, நிணநீரில் ஏராளமான லிம்போசைட்டுகள் காணப்படுகின்றன. அதுபோன்று நோய் அணுக்களான பாக்டீரியாக்களை இந்த நிணநீர் முடிச்சில் வச்சே, பாருங்கள் இங்கே நிணநீர் முடிச்செல்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நேரத்திலேயே,
அப்போ நிணநீர் முடிச்சுக்கள்லையும் அதே மாதிரி இந்த கல்லீரல் அப்படிங்கிறது கல்லீரல்ங்கிறது லிவர் இல்லையா, அதே மாதிரி மண்ணீரல் கல்லீரல் லிவர் மண்ணீரல்ங்கிறது நம்மளுடைய நிணநீர் இல்லையா, நிணநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு உறுப்பாக்கும் மண்ணீரல் ஸ்ப்ளீன். புரியுதா, நம்ம ரெண்டு ஈரல் தெரியும், கல்லீரல் தெரியும், மண்ணீரல் தெரியும். அப்போ மண்ணீரல் என்பது ஸ்ப்ளீன். இந்த ஸ்ப்ளீனில் வச்சுட்டு என்னது பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுகின்றன. புரியுதா, நிணநீர் முடிச்சுக்கள்லேயும் அதே மாதிரி என்னது மண்ணீரல் ஸ்ப்ளீனில் வச்சும் என்னாகுது பாக்டீரியாக்களை எல்லாம் அழிக்கின்றன. பாருங்க, நமக்கு ஜலதோஷம் வந்துட்டா இங்கே வலிக்கும் இல்லையா, கையிலேயோ கால்லேயோ காயம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இந்த அக்கிளில் நெறி கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கையினுடைய அக்கிள் தொடையில் நெறி கட்டிக்கும் இல்லையா, நமக்கு நடக்க முடியாது. இந்த நெறி கட்டிக்கக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நிணநீர் முடிச்சுக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அவ்வாறாக நிணநீர் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய உடலை என்னது தடுப்பாற்றல் மேற்கொள்கிறது. இரத்தத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம், நிணநீரும் கூடவே சேர்ந்து நம்மளுடைய நோய் அணுக்களுக்கு எதிரான பாதுகாப்பு தடுப்பாற்றலை நமக்கு ஏற்படுத்தி நம்ம உடலை வந்து மனித உடலை பாதுகாப்பாக வச்சுக்குது. இனி அடுத்தது நம்ம பார்க்கறது ஒரு பிள்ளை ஒரு போஸ்டரை பார்க்குறா சரியா, அந்த பிள்ளை என்ன போஸ்டரை பார்க்குது பாருங்க, தாய்ப்பால் போன்றே தடுப்பூசியும் குழந்தையின் உரிமையாகும். எப்படி ஒரு குழந்தை பெற்ற குழந்தை பிறந்த குழந்தை இல்லையா, அந்த குழந்தைக்கு தாயினுடைய பால் என்பது அதனுடைய உரிமை இல்லையா, அதே போன்று தடுப்பூசி வேக்சினைசேஷன் இம்யூனைசேஷன் வேக்சினேஷன் இம்யூனைசேஷன் அதில் அந்த இம்யூனைசேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஷெட்யூல் இருக்குது. இம்யூனைசேஷனுங்கிறது என்னது ஒரு ஷெட்யூல் இருக்குது. நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது நேஷ்னல் இம்யூனிட்டி ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க சரியா. அந்த பாப்பா அப்படி யோசிக்குது சரியா, தாய்ப்பாலும் தடுப்பூசியும் நம்ம எல்லாத்துக்குமே உரிமையும் அப்படின்னு யோசிக்குது. இனி நம்ம மற்ற பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளுடைய ஒரு பகுதியில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று திரட்டணும், அதாவது இந்த இம்யூனைசேஷன் பற்றி கொஞ்சம் தகவல் திரட்ட சொல்கிறாங்க. நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து வளர்ந்து வளர்றவரை நம்மளுடைய நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு நான் ஒன்று உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஒரு சின்ன ஒரு மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்களே வேணும்னாலும் எடுத்து பார்க்கலாம் என்னென்ன தடுப்பூசி உங்களுக்கு போட்டிருக்கு இல்லைங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். பிறந்த மூணாவது பக்கம் நம்ம எல்லாத்துக்குமே இங்கே ஒரு அடையாளம் இருக்கும் தெரியுமா, ஒரு வட்டத்தில் ஒரு சின்ன அடையாளம் இருக்கும், நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க. மூணாவது நாள் நமக்கு பிசிஜி என்ற என்னது காச நோய் தடுப்பு டியூபர்குலோசிஸ் டிபி வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வரும், இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டிபியை ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னு தான் சொல்லுவாங்க சரியா, பிசிஜி என்ற தடுப்பூசி போட்டிருப்பாங்க பிறந்த மூணாவது நாள் சரியா. பர்த்து பிறந்த உடனேயே பிசிஜி என்ற தடுப்பூசி, ஓவிபி ஓவிபிஓ அதாவது பூஜ்யம் அப்படின்னு போடுவோம், ஓவிபினாக்கா ஓரல் போலியோ வேக்சின் ஓபிவி சரியா, ஓரல் போலியோ வேக்சின். அதே மாதிரி ஹிப்படைட்டிஸ் பி வேக்சின், ஹிப்படைட்டிஸ்னா மஞ்சக்காமாலை சரியா, கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய மஞ்சக்காமாலை ஹிப்படைட்டிஸ் பி வைரஸ். புரியுதா, அந்த மூணு நோய்க்கான தடுப்பூசியை பிறக்கும் போது எடுப்பாங்க. அதே மாதிரி ஆறாவது வாரம் பத்தாவது வாரம் பதினாலாவது வாரம் இத்தனை வாரங்கள்லேயும் டிபிடி டிபிடிங்கிறது டிஃப்தீரியா அதே மாதிரி போலியோ அது மாதிரி டைஃபாய்டு இது மூன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி. அதே போல் ஓபிவி ஓரல் போலியோ வேக்சின் வாய் வழியாக சொட்டு மருந்தாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஹெப்பு பிங்கிறது ஹிப்படைட்டிஸ் பி வேக்சின் மஞ்சக்காமலை இத்தனையும் கொடுக்குறாங்க பத்தாவது வாரம் பதினாலாவது வாரம் ஆறாவது வாரம் பத்தாவது வாரம்
பதினாலாவது வாரத்தில் கொடுக்குறாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட் ஆகும், சரியா? இதில் சிலவங்க வந்து பூஸ்டர் எல்லாம் கொடுப்பாங்க, நிறைய பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக கொடுக்கறதும் உண்டு. இனி ஒன்பதாவது வாரத்தில், சாரி ஒன்பதாவது மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசில்ஸ் மணல்வாரின்னு ஒன்று இருக்குது. மீசில்ஸ் மண்ணு வாரி இறைச்சா மாதிரி உடம்பு ஃபுல்லும் அம்மை போட்டிருக்கும். மீசில்ஸ், மீசில்ஸுக்கும் அது கூடவே வைட்டமின் ஏயையும் சேர்த்து கொடுப்பாங்க. இது நம்மளுடைய இந்தியாவில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு சார்ட் ஆகும். இனி பதினாறாவது மாதத்துல இருந்து 24வது மாதத்துக்குள்ள டிடிபிஎஸ்னுடைய பூஸ்டர், பூஸ்டர்னா என்னது, அதிகமாக கொஞ்சம் கூட நோய் வராமல் இருக்கிறதுக்கு பூஸ்டர். அதே போல் ஓபிவியினுடைய பூஸ்டரும் கொடுக்குறாங்க. பூஸ்டர்னால் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது தான் பூஸ்டர். இனி அஞ்சாவது வயசில் திரும்பவும் டிபிடி ஊசி இருக்குது, சரியா? அது போட்டு விட்டுட்டாக்கா அப்போல்லாம் சின்ன குழந்தையில அந்தளவுக்கெல்லாம் தெரியாது. அஞ்சாவது வயசில் தொடையில் இருக்கிறது நல்லா தெரியும், நல்ல வலி. பத்தாவது வயசுலேயும் பதினாறாவது வயசுலேயும் பார்த்தீங்கன்னா டிடி எடுப்பாங்க, அது டெட்டனஸ். நம்மளோட சாதாரண டிடி எடுக்கிறது, காயமெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா டிடி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல் பத்தாவது வயசுலேயும் பதினாறாவது வயசுலேயும் எடுப்பாங்க. நீ பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது வயசில் ரூபெல்லாம், ரூபெல்லா வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஒன்று எடுப்பாங்க. இது சாதாரண ஸ்டாண்டர்ட். இப்போ அந்த ரூபெல்லா வேக்சின் இதில் கொடுத்துட்டு இல்லை, இது சாதாரணமாக இருக்கக்கூடிய நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல், புரியுதா? அப்போ இது நீங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்தம் சார்ட்டு இருக்கான்னு ஒன்று, எல்லா தடுப்பூசியும் உரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேடுங்க எல்லா தடுப்பூசியும் கரெக்டாக போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இல்லாட்டி போனால் பதினஞ்சு வயசில் பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஊசி போடணும், அடுத்த வருஷம் திரும்பவும் ஒரு ஊசி போடணும், சரியா? எல்லோரும் ஊசி போட்டுக்கங்க. இனி தடுப்பு ஊசி இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருங்கிற ஒரு குறிப்பு நம்மளுடைய புஸ்தத்தில் இருக்குது பாருங்க. எட்வர்ட் ஜெனர், இல்லையா, எட்வர்ட் ஜெனர் என்பவர் 1798 வருடம், அவர் ஒரு ஆங்கிலேயர், அவர் ஒரு நவீன மருத்துவம், அதில் இங்கிலீஷ் மெடிசன், சரியா, நவீன மருத்துவத்துறை, சரி, ஆங்கில மருத்துவம், இங்கிலீஷ் மெடிசன்ஸில் அவர் கண்டுபிடிச்சது தான் நம்மளுடைய இந்த வேக்சினேஷன். வேக்சினேஷன் என்பது தடுப்பூசி போடக்கூடியது, வேக்சின் என்ற மருந்துகளை பயன்படுத்தி கொண்டு தடுப்பூசி போடக்கூடிய முறை, இதை கண்டுபிடிச்சவர். அவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்ததுங்கிறது, எப்படி இந்த, இல்லையா, அவர் பலரும் பலதும் யோசிப்பாங்க இவருக்கு எப்படி, இவருக்கு மட்டும் இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க, அவங்க ஐரோப்பிய நாடுலேயே கண்ட்ரி சைடு, கிராமப்புறங்கிறது கண்ட்ரி சைடு, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாடை எல்லாம் பராமரிப்பாங்க, மாடுகளை எல்லாம் வளர்க்குறது உண்டு, இல்லையா, நம்ம ஊர்களையும் வளர்க்குறது. மாட்டம்மை என்ற ஒரு நோய் இருக்குது. மாட்டம்மைங்கிறது சாதாரணமாக மனிதர்களுக்கு வராது, ஆனால் மாடுகளுக்கு வரக்கூடியது. இந்த அம்மை மாதிரியே தான் மைல்டாக இருக்கும், பெருசாக ஒன்றும் பாதிக்காது, லைட்டாக பரபரான்னு இருக்கும், பெருசாக ஒன்றும் வெளியில் ஒன்றும் தெரியாது, லைட்டாக வந்து லைட்டாகவே போயிடும், சரி. இந்த மாட்டம்மை கவுபாக்ஸ், இந்த மாட்டம்மை நோய் ரொம்ப இடபழகிறவங்களுக்கு, இந்த மாடுகளை எல்லாம் பராமரிக்கிறவங்களுக்கு இந்த மாடுகள்லேருந்து தொற்றல் ஏற்படும், சரியா? அந்த தொற்றல் ஏற்பட்டு வந்து போனவங்களுக்கு, அந்த மாடுகளை மனிதர்களுக்கு, சரியா, இந்த பராமரிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மாட்டம்மை லைட்டாக வந்துட்டு போனவங்களுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சின்னம்மை தாக்குதல் ஏற்பட்டது. சின்னம்மைங்கிறது என்னது, ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை நோய் வந்தது. இது வரலை, சரியா? இப்போ சின்னம்மை இல்லைன்னு அக்கும் சொல்கிறாங்க, சின்னம்மை எங்கேயுமே இல்லை, ஆனால் அந்த வைரஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறாங்க. எதையுமே நம்ம அழிக்கிறதுக்கு உரிமை இல்லை இல்லையா, அதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சின்னம்மை நோய் எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்க மாட்டாங்க, எப்பயாவது நமக்கு நல்லது பண்ணுச்சுனாலும்னு சொல்லிட்டு. அப்போ சின்னம்மையெல்லாம் இப்போ அழிச்சாச்சு, கம்ப்ளீட்டாக ஒழிச்சாச்சு. அன்னைக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது. அப்போ இவர் என்ன பார்த்தாரு, இந்த நாட்டுப்புறங்கள் எல்லாம் கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் மாட்டம்மை நோய் வந்துட்டு போயிருக்கு, அவங்களுக்கு பின்ன சின்னம்மை நோய் தாக்குதல் ஏற்படுத்தலை. இதில் இருந்து தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிது.
இதில் என்னமோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு யோசிச்சார். அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமானதுனால ஒரு 8 வயசு பையன், அந்த 8 வயசு பையனுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக அந்த சின்ன மயிலேருந்து சீடு எடுத்துக்கிட்டு, சரி அது உள்ளேருந்து அப்படி தானே வரும், அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத சீடுன்னு தானே சொல்லுவாங்க, அந்த சீடை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 8 வயசு பையனுக்கு அதை இந்த மாட்டம்மை சீடை வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த பையனுக்கு உள்ளே ஏற்றி விடுறாரு. நோய் கிருமியை டைரெக்டாக நோய் அணுவை எழுத்தி விடுறாரு. பையனுக்கு மாட்டம்மை வந்து இது பெரிய பிரச்சனை கிடையாது, அது பாட்டு விளையாட்டாகவே போயிருச்சு. ஒரு 2 மாதம் முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த பையனுக்கு, இந்த ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க படிக்கிற பையனுக்கு என்ன பண்ணுறாரு, சின்னம்மை நோயினுடைய அந்த சீடை வந்து இன்ஜெக்ஷன் வழியாக செலுத்துகிறார். அப்போ அவருக்கு என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுக்கு சின்னம்மை நோய் வரவே இல்லை. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது, அடடே நமக்கு இதை வந்து மருத்துவத்துறையில் நம்ம பயன்படுத்திக்கலாமே, அதாவது நோய் கிருமியையே நம்ம என்ன பண்ணலாம், பாம்பினுடைய விஷத்தை இறக்கணும்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எடுக்கிறது என்னது, ஆன்டிவீனம்ங்கிறது. பாம்பு கடிச்சு போச்சு, அதுக்கு முதல்ல ஆன்டிவீனம் எடுப்பாங்க. இந்த ஆன்டிவீனம் எடுத்துக்கிட்டால் பொழைச்சிக்கலாம். பாம்பினுடைய விஷத்தையே தான் முதல்ல ஆன்டிவீனமாக போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பாம்பு கடிக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. சேம் டெக்னிக் இங்கே. அப்போ முள்ள முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்கு அந்த நோய் கிருமியையே செலுத்தி அதையே மருந்தாக பயன்படுத்துக்கிறது. இந்த டெக்னிக்கை எட்வர்ட் ஜெனர் அப்படிங்கிறவர் மேற்கொண்டார். பின்னே அதில் ஆராய்ச்சி செஞ்சு இவர் இது மாதிரி கொண்டு வந்த மருந்துகளுக்கெல்லாம் என்னென்னு பேர் வச்சார், வக்கானா, அவங்க ஊரில் லத்தீன் மொழியில் வக்கானா கவு, பிரீத கவுனா என்னது மாடு, சரியா, அந்த வக்காங்கிற அந்த லத்தீனுடைய பதிப்பாகவே வேக்சின்ஸ், வேக்சினேஷன் அப்படின்னு அவர் பேர் வச்சார். தடுப்பு ஊசி, தடுப்பு மருந்துகள், சரியா, வேக்சினேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தார். இனி நம்ம நேரத்திலேயே இம்யூனைசேஷன் சார்ட் பார்த்தோம் இல்லையா, நோய் அணுக்களை நேரத்திலேயே சின்ன ஒரு அளவில் நம்ம உடலில் செலுத்தி, சரியா, உடனே வந்து அது வேலை செஞ்சுட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணிடும். நோயணு தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா உடனே ஆள் க்ளோஸ் ஆயிடுவேன், இல்லை அது ரொம்ப அதிகமாயிரும் அந்த நோய்க்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நோய் அணுவை ஒரு சின்ன லெவலில் நேரத்திலேயே நம்ம உடலில் செலுத்தி காலதாமதம் ஏற்பட்டு அதே நோயணு தாக்குதல் ஏற்பட்டால் அந்த நோயணு அந்த நோயினுடைய அறிகுறியை காட்டாது, அதுவாக்கும் எட்வர்ட் ஜெனர் சொல்லியிருக்கிறது இல்லையா. அப்போ நோய் எவ்வளவு வேணும்னாலும் பரவட்டும், ஆனால் நேரத்திலேயே கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அந்த நோய் அணுவினே ரொம்ப சின்ன அமௌண்ட்டை உடலை செலுத்தினா இந்த நோய் வராது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு. இந்த நோய் அணு தாக்குதல் அதை வந்து தயார்படுத்தக்கூடிய, நம்ம உடலை தயார்படுத்தக்கூடிய முறையை தான் என்னன்னு சொல்கிறாரு, இம்யூனைசேஷன். நம்ம உடம்புல அந்த நோய் அணுவை செலுத்தி அந்த நோய்க்காக, நோய் அணுவுக்காக, சரியா, நம்ம எல்லாரும் இப்போ ஆவலோடு எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள், கொரோனா வைரஸுக்கான, COVID-19 தடுப்பு ஊசிக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. தடுப்பு ஊசியை நம்ம எப்படி போட்டு அந்த நோய் கிருமியை தான் நமக்கு அது தடுப்பு ஊசியை போடுறது, அது பிற்காலத்தில் வரும் பொழுது நமக்கு நோய் தாக்குதல். இனி வேணும்னா இந்த நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் சிலப்போ சொல்ல முடியாது, இனி வருங்காலத்தில், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இந்த நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு ஊசியை கூட பிறந்த குழந்தைங்களுக்கு போடலாம் இல்லையா. ஏன்னா தடுப்பூசினா என்னென்ன புரிஞ்சுதான், நம்ம இப்போ தடுப்பூசியை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஏன்னா நம்ம அதுக்காக தான் வெயிட்டிங் இல்லையா. தடுப்பூசி அங்கே கண்டுபிடிச்சாச்சு, இங்கே கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறோம், எடுத்த உடனே தடுப்பூசி போட முடியாது, நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய டெஸ்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் தடுப்பூசி நமக்கு வர நமக்கு கிடைக்கும். நேரம் எடுத்துகிட்டு போட முடியுமா நோய் அணுவ, முடியவே முடியாது. சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா, அதெல்லாம் பார்த்து முள்ள தான் வரும், புரியுதா. அப்போ இது மாதிரி நம்ம உடம்பை கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம உடம்பை ரெடி பண்ணி வைக்கிறோம். நம்ம ரெடி பண்ண வேண்டாமா, எடுத்த உடனே ஒலிம்பிக்ஸில் ஓட என்னை விட்டால் என்ன பண்ணுவோம், முடியாது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்கன்னா என்னது, நான் நல்லா ஓடியிருப்பேன். இதே மாதிரி நம்ம உடம்புக்கு தயார் பண்ணி விடணும் இல்லையா. இப்படி தயார் பண்ணுறதுக்கு தான் என்னென்னு பேர், இம்யூனைசேஷன்.
சரியா இந்த இம்யூனைசேஷனுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம் செயற்கையான தடுப்பு முறைகள் இந்த செயற்கையான தடுப்பு முறைகளில் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம் வேக்சின்ஸ்னு கூப்பிடுறோம் இல்லை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க கீழே குறிப்புகள் இருக்குது அதுக்கு ஆன்சர் எழுதணும் வேக்சினேஷன் என்றால் என்ன இம்யூனைசேஷன் வேக்சினேஷன் ரெண்டுன்னு ஒன்று தான் புரியுதா கீழே கேள்வி குறிப்பில் வேக்சினேஷன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே இம்யூனைசேஷன் ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான் அப்போ இந்த இம்யூனைசேஷன் செய்யறதுக்காக இந்த பொருட்கள் வேதிப்பொருட்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் பேர் வேக்சின்ஸ் புரியுதா அந்த மருந்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வேக்சின்ஸ் அப்போ இம்யூனைசேஷன் வேக்சினேஷன் என்ன நம்ம பண்ணுறோம் நம்ம உடம்பை அந்த நோய் அணுவையே நம்ம சின்ன ஒரு லெவலில் நம்ம உடம்பில் செலுத்தி நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த நோய் அணு தாக்குதல் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம நேரத்திலேயே ரெடி ஆகிக்கிறோம் அப்போ உள்ளே போய் அது என்ன பண்ணும் அந்த நோய் அணுக்கு தேவையான ஆன்டிபாடியெல்லாம் நம்ம உடம்பு ரெடி பண்ணி வச்சுக்கோம் பின்ன ஒரு நாள் அந்த நோய் அணு வந்து தாக்குதல் ஏற்படுத்தினா கூட இந்த என்னது ஆன்டிபாடிகள் அதையெல்லாம் அழிச்சிரும் இதுதான் அதனுடைய மெக்கானிசம் இப்போ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்க பார்த்திங்களா அந்த வேதிப்பொருட்களையெல்லாம் என்னென்னு பேருன்னு சொல்கிறோம் வேக்சினேஷன் வேக்சின்ஸ் புரியுதா வேக்சின்ஸ் இனி எந்த பொருட்களை இப்போது நம்ம நோய்க்கிருமி அப்படியே எடுத்து நம்ம பாடியில் செலுத்த முடியுமா இப்போ கோவிட் வேக்சினை இருக்குது அதை எடுத்து அப்படியே எடுத்து நம்ம இன்ஜெக்ஷனாக போட்டுக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ இதுக்கு சில வரையறைகள் இருக்குது என்னென்னது உயிரற்ற நோய் அணுக்களை செலக்ட் பண்ணுவாங்க புரியுதா உயிரற்றது அப்படின்னா அதுக்கு உயிர் கிடையாது அதுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது உயிரற்ற நோய் அணுக்களை எடுத்துக்கலாம் அல்லது செயலிழக்கப்பட்டது செயலிழக்கப்பட்டதுன்னா என்னது அதனுடைய வேலையை செய்ய முடியாது உயிர் இருக்குது ஆனால் என்னது கைகாலெல்லாம் உடச்சி போட்ட மாதிரி அதை செயலிழக்க செய்தது அல்லது என்னது நடுநிலையாக்கப்பட்டது நடுநிலைன்னா என்னது நியூட்ரல் இருக்குது ஒன்று ஃபுல்லாக சாகடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாட்டி போனால் உயிர் இருக்குது ஆனால் அது வேலை செய்ய முடியாது செயலிழக்க செய்தது இல்லைன்னா என்னது நடுநிலையாக்கப்பட்டது அது உயிர் இருக்குது ஆனால் அது வேலை செய்யாது புரியுதா அது மாதிரி நடு நியூட்ரலாக இருக்கக்கூடியது அல்லது என்ன பண்ணலாம் இந்த நோய் அணுவினுடைய நச்சு பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா நோய் அணுவனா அந்த நச்சு பொருளை நம்ம பயன்படுத்தலாம் வேக்சினுக்காக அதுவும் இல்லாட்டி போனால் இந்த நோய் அணுக்களினுடைய ஏதாவது ஒரு செல் பகுதியை சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் எடுத்துட்டு வேக்சினாக பயன்படுத்த முடியும் புரியுதா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு அடியில் வந்து காரணிகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க அந்த காரணிகள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆன்சர் தான் எழுதணும் என்னது உயிரற்றது அல்லது செயலிழக்கப்பட்டது அல்லது நடுநிலையாக்கப்பட்டது நோய் அணுக்களின் நச்சு பொருட்கள் அல்லது நோய் அணுவின் ஏதேனும் செல் பகுதிகள் இதையெல்லாம் தான் வேக்சின் அப்படிங்கிற மருந்துகளாக பயன்படுத்துகின்றன அப்போ இதை நமக்கு நேரத்திலேயே சின்ன வயசுலேயே இந்த ஷெட்யூல் பிரகாரம் நமக்கு செலுத்திட்டாங்கன்னு வையுங்க எல்லா நோய்க்கும் தேவையான ஆன்டிபாடிகளை நம்ம உடம்பு முள்ள ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நோய்க்கிருமி வரும்பொழுது என்ன ஆகும் நமக்கு அந்த நோய் அணு தாக்குதல் ஏற்படாது நோய் வராது நோயை தடுப்பது தான் தடுப்பு மருந்துகள் புரியுதா தடுப்பு ஊசி தடுப்பு ஊசியில் தான் தடுப்பு மருந்து போட்டுக்கிறோம் என்ன தடுக்குது நோய் அணு தாக்குதல் ஏற்பட்டாலும் அந்த நோய் வராமல் தடை செய்கிறது அதுக்கு தான் பேர் என்னது தடுப்பு மருந்துகள் அல்லது வேக்சினேஷன் இதை செய்யக்கூடிய ஷெட்யூல் தான் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் இனி குறிப்புகள் பாருங்கள் குறிப்புகளில் ஃபஸ்ட்டு வேக்சினேஷனின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே மேலே பேராகிராஃபில் இருக்கிற அதே தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்குறேன் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு நோட்டில் எழுதுங்க அதே மாதிரி வேக்சின்களில் உள்ள காரணிகள் என்னென்ன காரணிகள் உயிரற்றது செயலிழக்கப்பட்டது அல்லது நடுநிலையாக்கப்பட்டது நச்சு பொருட்கள் நோய் அணுக்களின் நச்சு பொருட்கள் அல்லது
நோயணுக்களின் செல் பகுதிகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆன்டிஜென்களும் ஆன்டிபாடிகளும், ஆன்டிஜென்கள்ங்கிறது என்னது? நோயணுக்கள். ஆன்டிபாடிங்கிறது என்னது? இந்த தடுப்பூசி போட்டதுனால நம்ம உடலுக்குள்ள நம்மளுடைய வெள்ளை ரத்த அணு உற்பத்தி செய்த ஆன்டிபாடிகள். அப்போ ஆன்டிபாடிகள் நேரத்திலேயே ரெடியாக இருக்கிறதுனால நோயணு வந்த உடனேயே என்ன பண்ணுது? அதையெல்லாம் அழித்து அந்த நோயே வராமல் ரெடி பண்ணி வெளியில் அனுப்பிச்சி விட்டுருது. புரியுதா? அப்போது கீழே ஒரு சார்ட் இருக்குது பாருங்கள், அட்டவணை 5.2, அதை கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? அதை கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி? ஒரு சைடு வேக்சின் கொடுத்துருக்கு, எந்த நோய்க்காக அந்த வேக்சின். அப்போ நம்ம நேரத்திலே நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பார்த்தோம், அதிலிருந்து கொஞ்சம் தான் இங்கே வந்து தடுப்பு ஊசிகளை எடுத்து அது எந்தெந்த நோய்க்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும், அட்டவணையில் எழுதணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிசிஜி என்பது காசநோய், காசநோயை தடுப்பதற்கானது. எழுதி வச்சுக்கோங்க, பிசிஜி எதுக்காக? காசநோய். இனி ஓபிவி என்பது என்னது? ஓரல் போலியோ வேக்சின். புரியுதா? ஓரல் போலியோ வேக்சின். இனி பென்டாவலண்ட், பென்டானா 5 அர்த்தம். பென்டாவலண்ட் அப்படின்னு சொல்கிறது 5 நோய்களுக்கு எதிராக இருக்கிறது. என்னென்ன நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்தீரியா, அதே மாதிரி பெர்டூசஸ், டெட்டனஸ், டிடி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா டெட்டனஸ்ஸு, ஹெப் பி, ஹெப்படைட்டஸ் பி, அதே மாதிரி ஹிப். இந்த 5 நோய்க்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடுப்பூசியாகும் பென்டாவலண்ட். ஒரே கல்லில் 5 மாங்காய் இங்கே. புரிஞ்சுதா? பென்டாவலண்ட். இனி எம்எம்ஆர் அப்படிங்கிறது என்னது? ஒரு எம்மு மீசில்ஸு. சரி, மீசில்ஸ்னால் என்னது? பொடி பொடியாக மணல்வாரின்னு சொல்கிறது. ரெண்டாவது எம்மு மம்ஸு, இங்கே மட்டும் வரும் பார்த்தீங்களா, கெண்ட வீக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல மட்டும் அம்மா வரும். இனி 6 ரூபெல்லாம், இதுதான் எம்எம்ஆர். டிடி, டிடிங்கிறது என்னது? டெட்டனஸ் டாக்ஸைடு. சாதாரணமாக காயம் ஏற்படும் பொழுது நம்ம போட்டுக்கிறதாக்கும் டெட்டனஸ் டாக்ஸைடு. அப்போது நீங்கள் இதில் இருக்குப்பா எழுதினது போர்டில் இருக்குது, அதையே பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி அட்டவணை 5.2 எழுதி வச்சுக்கோங்க. சொன்ன குறிப்புகளை எல்லாம் எழுதி வைங்க. எல்லாரும் நல்ல குழந்தைங்களா படிங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நோட்ஸு எல்லா பாடங்களையும், எல்லா சப்ஜெக்ட் பாடங்களையும் அப்டுடேட்டாக நோட் எழுதி படித்து வையுங்க. 10 கிளாஸ் குட்டிங்க இல்லையா, எப்போ வேணும்னாலும் ஸ்கூல் திறக்கலாம். சரியாடா? அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க, கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஓகேவா? பாய்.